வெல்கம் டு மைடி மெடிக்கோஸ். நம்மளோட வேக்சின் சீரீஸில் இது தேர்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி ஐபிவி பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஐபிவி பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு முன்னாடி யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் பற்றி ஒரு குவிக் ரீகேப் பார்க்கலாம். இந்த சீரீஸை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு திருப்பியும் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு குவிக் ரிவிஷனாக அமையணுங்கிறதுக்காக தான் நம்ம திருப்பியும் இதை வந்துட்டு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அட்பர்த்தில் பார்த்திங்க அப்படின்னா பிசிஜி ஓபிவி ஹெச்பிவி கொடுக்கணும். 6, 10, 14 வீக்ஸில் பைவலண்ட் ஓபிவி 1, 2, 3 டோஸ் கொடுக்கணும். பென்டாவலண்ட் 1, 2, 3 டோஸ் கொடுக்கணும். 6 and 14 வீக்ஸில் ஐபிவி 1 and 2 டோஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 6 and 14 வீக்ஸில் ஐபிவி 2 டோஸாக கொடுக்குறோம். இங்கே கொடுக்குற ஐபிவி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ராக்ஷனல் ஐபிவி. இதை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கப்புறம் 9th மந்த் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எம்ஆர் ஃபஸ்ட்டு டோஸ், 16 to 24 மந்த்ஸில் எம்ஆர் செகண்ட் டோஸ், டிபிடி ஃபஸ்ட்டு பூஸ்டர், பைவேலண்ட் ஓபிவி ஃபஸ்ட்டு பூஸ்டர், 5 to 6 இயர்ஸில் டிபிடி செகண்ட் பூஸ்டர் அண்டு பைவேலண்ட் ஓபிவி செகண்ட் பூஸ்டர். ஸோ இது தான் வந்துட்டு யூனிவர்சல் இம்யூனேஷன் ஷெட்யூல். ஸோ இந்த வேக்சின் சீரீஸில் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பிசிஜி பற்றி டீட்டெயிலாக டீல் பண்ணியிருப்பேன், வித் ஸ்கார் எவல்யூஷன் பற்றி சேர்த்து. அண்ட் பைவலண்ட் ஓபிவி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக வித் வை மல்டி டோசஸ் கிவன் அதை பற்றிலாம் பேசி அண்ட் வேக்சின் அசோசியேட்டட் போலியோமாலிட்டிஸ் வைரஸ் அதெல்லாம் சொல்லி நம்ம பேசியிருப்போம். ஸோ இன்னைக்கு தேர்ட் வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐபிவி விச் இஸ் இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் பற்றி இருக்க போகுது. ஸோ அதை இந்த ஃபார்மில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு லெட்டஸ் கோ இன் டு திஸ் ரெகுலர் ஃபார்ம். ஐபிவி இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் வேக்சின் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கில்டு வேக்சின். ஓகேங்களா? அப்போ கில்டு வேக்சின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ ஒரு வைரஸ் எடுத்து அதை வந்துட்டு நம்ம அந்த வேக்சின் க்ரோ பண்ண வைரஸ் எடுத்து நம்ம வி ஆர் எக்ஸ்போசிங் தட் வைரஸ் டு ஃபார்மலின் ஆர் எனி அதர் கெமிக்கல் டு கில் தட் வைரஸ் அண்ட் இல்லை ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம். தேர் வை வி ஆர் இன்ஆக்டிவேட்டிங் த வைரஸ் ஆர் கில்லிங் த வைரஸ். ஓகேங்களா? ஸோ வைரஸ்ஸு அலைவாகவே இருக்காது. இந்த ஐபிவியில் வைரஸ் அலைவாக இல்லாமல் வைரஸ் வில் பி கில்ட் அண்ட் அந்த வைரஸோட ஆன்டிஜெனிக் பார்ட் மட்டும் வில் பி ப்ரெசன்ட் இந்த வேக்சினில். ஆன்டிஜெனிக் பார்ட் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், தெர் வில் பி நோ அலைவ் வைரஸ். அதனால் என்ன இதுக்கும் அப்போது லைவ் அட்யூனேட்டட் வேக்சின் ஆன நம்மளோட ஓபிவிக்கும் இதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு. லைவ் அட்யூனேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் அலைவாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பட் இட் டஸ் நாட் ஹாவ் அ டிசீஸ் காசிங் கெப்பாசிட்டி மட்டும் இருக்காது. ஆனால் ஓபிவியில் பார்த்தீங்கன்னா வைரஸ் அலைவா இருக்கும், ஆனா ஐபிவில வைரஸ் will be inactivated which is killed. Only the antigenic property of an virus is maintained and virus is not alive. இதுதான் பிக் அட்வான்டேஜ் ஆஃப் an ஐபிவி. இதுல அப்படி இருக்கு அப்படினா வந்துட்டு இதோட இம்யூனோஜெனிசிட்டி எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹைலி இம்யூனோஜெனிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இது நல்லாவே இட் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ், இட் கேன் ஏபிள் டு ஸ்டிமுலேட் அவர் இம்யூன் சிஸ்டமை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ண முடியும். தேர் பை காசிங் 90 to 90% ஆஃப் சீரோ கன்வர்ஷன் ப்ரொவைட் பண்ணுது. சீரோ கன்வர்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வைரஸுக்கு அகேன்ஸ்டாக நெகட்டிவ் ஆன்டிபாடி ஸ்டேட்டாக, அந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம பாடியில் ஆன்டிபாடியே இல்லாத ஸ்டேட்டை பாசிட்டிவ் ஆன்டிபாடி ஸ்டேட்டாக மாத்துற அந்த அதுக்கு பேர் தான் வந்துட்டு சீரோ கன்வர்ஷன். நம்ம பாடியை 90 to 99% வந்துட்டு ஜீரோ கன்வெர்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கும். ஆல் டைப்ஸ் டைப் 1, 2, 3 ஜீரோ டைப் 1, 2, 3 போலியோ வைரஸ் ஜீரோ டைப் 1, 2, 3 அகேன்ஸ்டாக 90 to 99% ஆன்டிபாடிஸ் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கும். திஸ் ரெப்ரசன்ஸ் த ஹை இம்யூனோஜெனிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஐபிவி வேக்சின். ஓகேங்களா? இப்போ நம்ம பிசிஜி பற்றி பேசியிருப்போம், ஓபிவி பற்றி பேசியிருப்போம். ஸோ பிசிஜியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் 0.1 mL 0.12 to 0.6 million வைரஸஸ் இருக்குன்னு சொல்லி ஓபிவில ட்ரூ டிராப்ஸ்லயே 10 to the power 5 to 10 to the power 6 வைரஸஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனா நம்ம ஐபிவி பற்றி பேசும்போது இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வைரஸஸ் டி ஆன்டிஜென் அப்படிங்கிற அந்த டேர்ம் வச்சு தான் இந்த வேக்சினோட பொட்டன்சியை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படி சொல்லும்போது ஐபிவியில் டிபிக்கல் ஐபிவி வேக்சின் கண்டெயின் டைப் 1 40 டி ஆன்டிஜென்ஸும், டைப் 2 8 டி ஆன்டிஜென்ஸும், டைப் 3 32 டி ஆன்டிஜென்ஸும் டிபிக்கல் ஐபிவி வேக்சின் வில் கண்டெயின். ஸோ இது வந்துட்டு எந்த விதத்துலையும் ஓபிவியை விட குறைஞ்சது இல்லை அப்படிங்கிறது இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி திஸ் ஐபிவி ஹேஸ் அ ஸ்பெஷல் அட்வான்டேஜ் ஓவர் ஓபிவி. ஓகேங்களா? இந்த வேக்சின் அசோசியேட்டட் பேரலட்டிக் போலியோ ஆர் வேக்சின் டிரைவ்டு பேரலட்டிக் போலியோ அப்படின்னா என்னங்கிறத நேற்று ஓபிவியில நான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். ஆனால் அ வேர்ட் ஐ வில் கிவ் யூ விச் இஸ் வேக்சின் அசோசியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
வைரஸை நம்ம டிசீஸ் காசிங் எபிலிட்டி எடுத்துகிட்டு தான் ஓபிவியில் போடுறோம். ஆனால் சம்டைம்ஸ் ஓபிவி நம்ம பாடிக்கு கொடுக்கும்போது ஜிஐ ட்ராக்டில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வைரஸ் வில் கெட் நியூரோ விரலன்ஸ். இதே வேக்சின் டெரைவ்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வில் பி மியூட்டேட்டட் அண்ட் கெட் டிசீஸ் காசிங் எபிலிட்டியை திருப்பியும் அது பெற்றிடும். ஸோ இந்த ரெண்டும் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு தீஸ் காசஸ் பேரலைசிஸ் போலியோ டிசீஸே காஸ் பண்ணிடும் அந்த வைரஸ். இந்த ப்ராப்ளம் எதனால் வருது ஓபிவியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓபிவியில் வந்துட்டு வைரஸஸ் அலைவாக இருக்கிறதுனால தான் இந்த மியூட்டேஷன்ஸ் இந்த நியூரோ விரலன்ஸ்லாம் வரதுக்கு காரணம் அதுதான். இதே ஐபிவியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைரஸ் இஸ் நாட் அலைவ் அண்ட் இட் ஸ்கில். ஸோ இந்த மியூட்டேஷன்ஸ் இந்த வேக்சின் அசோசியேட்டட் அண்ட் டிரைவ்டு பேரலைட்டிக் போலியோ வரதுக்கு இதில் 1% கூட சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திஸ் இஸ் அன் வெரி மச் அட்வான்டேஜ் ஓவர் ஓபிவி. ஆஃப்டர் நோயிங் ஆல் தீஸ் ஃபேக்ஸ், நம்ம டிபிக்கல் ஃபார்ம் ஆஃப் அண்ட் எவ்ரி வேக்சினும் எந்த டிபிக்கல் ஃபார்மில் டிஸ்கஸ் பண்ணுவோமோ அந்த டிபிக்கல் ஃபார்மில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன டைப் ஆஃப் வேக்சின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ கில்டு வேக்சின். ரூட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா மஸ்குலாராகவும் கொடுக்கலாம், இன்ட்ரா டெர்மலாகவும் கொடுக்கலாம். இன்ட்ரா மஸ்குலராக கொடுக்கும்போது 0.5 ml கொடுப்போம், ஆண்ட்ரோலேட்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தைல கொடுப்போம். ஓகேங்களா, இது 14th week ஒன் டோஸ் மட்டும் கொடுத்தா போதும் 0.5 ml இன்ட்ரா மஸ்குலராக கொடுக்கும்போது. இதே இன்ட்ரா டெர்மலாக கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 0.1 ml தான் கொடுப்போம், 6 and 14 weeks கொடுக்கணும். இந்த இன்ட்ரா டெர்மலாக கொடுக்குற இந்த ஐபிவி பேர் ஃப்ராக்ஷனல் குறைஞ்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு டிபிக்கல் ஃபார்ம். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் நான் சொல்கிறேன், விச் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ஐபிவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் ஓவர் ஓபிவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேக்சின் அசோசியேட்டட் பேரலைட்டிக் போலியோ வேக்சின் டிரைவ்டு பேரலைட்டிக் போலியோவோ இதில் வரத்துக்கு சான்ஸ் இல்லை பிகாஸ் ஆஃப் அ கில்ட் ஆர்கானிசம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, டிஸ்அட்வான்டேஜ் தேன் ஓபிவி ஓவர் ஓபிவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் கேன் நாட் காஸ் த லோக்கல் இம்யூனிட்டி காஸ் பண்ண முடியாது. ஓபிவி ஓரலாக கொடுக்கறதுனால ஜிஐடியில் இருக்க மியூகோஸாலேயே வந்துட்டு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி இட் காசஸ் லோக்கல் இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓபிவி. ஆனால் ஐபிவி இன்ட்ராமஸ்குலராகவும் இன்ட்ரா டெர்மலாகவும் கொடுக்கறதுனால லோக்கல் இன்ஃபெக்ஷன் லோக்கல் இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ண முடியாது. தட் இஸ் அன் ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் பட் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் அட்வான்டேஜ் கம்பேர் பண்ணும்போது டிஸ்அட்வான்டேஜ் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி ஆகணும். அடுத்து கேட்ச் அப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இம்யூனிசேஷன் ஷெட்யூல் படி போடல அப்படிங்கிற பட்சத்தில் லெஸ் தேன் 5 இயர்ஸில் இருக்க எல்லா சைல்டுக்கும் 0 to 6 months அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிங்களோ அன்னிலேருந்து 2 months கழிச்சு செகண்ட் டோஸ், 6 months கழிச்சு தேர்ட் டோஸ் கொடுக்கலாம். இதுதான் வந்துட்டு கேட்ச் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் முக்கியமாக நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓபிவியில் வந்துட்டு நமக்கு இருக்க மெயின் ப்ராப்ளம் வேக்சின் அசோசியேட்டட் பேரலைட்டிக் போலியோ அண்ட் வேக்சின் டிரைவ்டு பேரலைட்டிக் போலியோ, கரெக்டுங்களா? இந்த மியூட்டேஷன்ஸ் வந்துடுச்சுன்னா இந்த ரெண்டு டிசீசஸும் வந்துடும். அதனால் அவர் கவர்மெண்ட் அண்ட் டபிள்யூஹெச்ஓ இஸ் சஜஸ்டிங் பைவேலண்ட் ஓபிவி யார் யாருக்கெல்லாம் ஓரலாக போலியோ வேக்சின் கொடுக்குறோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஐபிவி அட்லீஸ்ட் 1 dose ஆவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விச் இஸ் as IMA 14th week-ல அட்லீஸ்ட் 1 dose கொடுக்கணும் அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அ கண்ட்ரி ஃபார் அ லாங் டேர்மாக, ஓகேங்களா, நல்லா ஞாபகம் ஃபார் அ லாங் டேர்மாக போலியோ எராடிகேட் பண்ணப்பட்ட கண்ட்ரீஸில் தெர் இஸ் நோ வே தே ஆர் யூஸிங் ஓபிவி யூஸ் பண்ணுறது கிடையாது. ரீப்ளேஸ்ட் ஓபிவி வித் ஐபிவி. ஐபிவி தான் இப்போ அவங்களோட ஷெட்யூல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. வி ஆர் நவ் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் எராடிகேஷன் முடிச்சு ஃபார் அ லாங் டேர்ம் தெர் ஷுட் பி நோ கேஸ் ரிப்போர்ட்டே ஆகக்கூடாது. அப்போ தான் we will also replace OPV with IPV. இப்போதைக்கு we have replaced trivalent OPV with bivalent OPV. இதை பற்றி டீட்டெயிலாக OPV which is vaccine #2 நம்மளோட மைட்டி மெடிக்கோஸ்லேயே ஓபிவி பற்றி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஐபிவி பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ இன்ஃபர்மேஷன் விட்டு போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.